ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹா. இன்று திருப்பாவையில் 15வது பாசுரமாக, எல்லே இளங்கிளியே இன்னமுறங்கிதியோ, சில்லன்னடையேன் மின்னங்கமீர் போதறிகின்றேன், வள்ளேயுன் கட்டுரைகள் பண்டேயுன் வாயறிதும் வள்ளீர்கள் நீங்களே நானேதானாயிடுக, உள்ளை நீ போதாய் உனக்கண்ண வேருடையை எல்லாரும் புகுந்தாரோ போந்தார் போந்தெண்ணிக்கொள், வல்லானை கொண்டானை மாத்தானை மாத்தளிக்க வல்லானை மாயனைப் பாடேலோரும் பாவாய். இந்த பாசுரம் திருப்பாவையில் திருப்பாவை என்று ஸ்ரீ பராசுரபட்டர் அருளுவாராம். இந்த பாசுரத்தில் ஸ்ரீ வைஷ்ணவ லட்சணம் கூறப்படுகிறது என்று பெரியவர்கள் வியாக்கியானம் செய்து உள்ளனர். எல்லே இளங்கிலியே என்று ஆண்டாள் திருமங்கையாழ்வாரை நினைத்து அனுபவிக்கிறார். திருவாளி என்னும் திவ்யதேசத்தை அனுபவிக்கும் திருமங்கையாழ்வார் பரகால நாயகியாகிய தன்னை எண்ணிக்கொண்டார். நாயகியின் தாய் நாயகியின் விரகதத்தை பற்றி கூறும் விதமாக பாசுரம் அருளி செய்கிறார். கள்வங்கொள் யாடறியேன் கரியானொரு காலை வந்து வள்ளி மருங்கொழந்தன் மணமானினை போதவென்னு, வெள்ளி வழக்கை பெற்ற பெற்றதாயிர இட்டகண்ணு அன்னலம்பூங்கலனி அணியாளி புகுவர்களே என்று, கரியனரியம் உடைய இளையன் ஒருவன் திருடனைப் போல் வந்து என்னுடைய ஒண்ணுமறியாத பெண்ணின் வெள்ளிவனை கைப்பற்றினாள், இவளும் அவன் பின்னரே போனான், பெற்றதாயின என்னையும் மறந்துவிட்டான், இருவரும் சோலைகளும் தாடகங்களும் சூழ்ந்த திருவாளி என்னும் ஊருக்குச் செல்வார்களோ என்று தாய் கேட்கும் விதமாக அமைந்துள்ள பாசுரம் இது. இதற்கு அடுத்த பாசுரத்தில், பண்டிவன் நாயன் நங்காய் படிரன் புகுந்து, என் மகன் தன் தொண்டையன் செங்கனிவாய் நுகர்ந்தானை உகந்து, அவன் பின் கெண்டையொன்கண் மிளிர கிளிபோல் மிளட்டி நடந்து, வண்டவர் காணம் வல்கும் வயலாளி புகுவர்களோ. மேலும் கூறுகிறாள், முன்பு இவன் ஆயனாக இடையர்களின் குலத்திலேயே வளர்ந்தவன், எனது மகன் அவனைக் கண்டதும் அவன் பின்னர் போனான், அப்பொழுது அவனது கண்கள் துள்ளி துள்ளி குதிக்கும் கெண்டை பின்னைப் போல அவனையே பார்த்து கொண்டே இருந்தான். கிளியைப் போல் ஸ்ரீரங்கம் ரங்கநாதர் திருக்கோயிலுள்ள சந்திரபுஷ்கரணியின் கரையிலுள்ள புன்னைமரத்தடியில் ரங்கநாதனின் அத்தியனோத்சவத்தை செய்வித்துவிட்டு வந்து அமர்ந்து கொண்டிருந்த பக்தர்கள் இந்த கேள்வியை கேட்க, அதற்கு பராசரப்பட்டர், புகுமோர் திருக்கோளூரே என்று உண்ணும் சோறு பிராட்டி கூறுவதால் அந்த ஊரே லட்சுமியாகியாளே நடுவே அவனூர் வினவி வினவி சரியாக போய் சேர்ந்திருப்பாள் பராங்குச நாயகி என்றாராம். ஆனால் பரகால நாயகியோ கிளி போன்று தனது காதலுடன் பேசிக்கொண்டே செல்லும் பொழுது அவனுடைய ஸ்பரிசத்தாலே இவன் பிச்சேறி, இவனுடைய ஸ்பரிசத்தாலே அவள் பிச்சேறி, அடைய வேண்டிய பிராப்தியஸ்தலம் அறியோமே, லங்காத்வாரத்திலே புகுவார்களே என்று ராமனும் சீதையும் திரும்பவும் அயோத்திக்கு வரலாம், பிரிந்து இலங்கைக்குச் சென்றது போல் செல்வார்களோ என்று கிளி போன்று பேசும் பரகால நாயகியின் நிலையை இதில் அச்சம்படிப்பையாக இருக்கிறது என்று அருளி செய்தாராம். திருநெடுந்தாண்டகத்திலும் திருமங்கையாழ்வார் தன்னை கிளி என்றே வர்ணித்துக் கொள்கிறார். கல்லுயர்ந்த நெடுமதில் சூழ் கச்சிமேய களிரண்ணும் துவங்கும் பாசுரத்தில் எம்பெருமானுடைய குணங்களை கிளிபோல் பாடிக்கொண்டு, சொல்லுயர்ந்த நெடுமணம் உளமேல் தாங்கி தூபருவல் நகையின்றே தோன்றனுக்கு, மெல்விரல்கள் சிவப்பெய்தியுடன் தடவியாங்கே மெல்கிளி போல் மிகமிழற்றும் என்பதையே என்று அதற்கு ஏற்றவாறு வீணையை மீட்டிக்கொண்டும் இருக்கிறாள் என்று அருள்கிறார். திருமங்கையாழ்வார் ஒரு கிளியை வளர்க்கிறாராம். அதை பற்றி மற்றொரு பாசுரத்தில் குறிப்பிடுகிறார். முளைக்கதரை குறுங்குடியில் முகிலை என்று தொடங்கும் பாசுரத்தில், வளர்த்ததனால் பயன்பற்றேன் வருகவென்னு மணக்கிளியை கைகூப்பி வணங்கினாளே என்று எம்பெருமானை பாடுவதால் தான் வளர்க்கும் கிளியை தானே வணங்குகிறார் திருமங்கையாழ்வார்.
பண்டே உன் வாயறிந்து ஆஞ்சநேயர் ராமனை பார்த்தது போல் வார்த்தைகள் போல் இருந்து நீ கிருஷ்ணனிடம் பேசிய பேச்சு என்கிறார்கள். வள்ளீர்கள் நீங்களே, நானேதான் ஆயிடுக. ராமன் காட்டிற்கு சென்றதற்கு அம்மா காரணமில்லை, கூனி காரணமில்லை, தசரதனும் காரணமில்லை. என்னுடைய பாவன்தான் ராவணனை 14 வருடங்கள் காட்டிற்கு அனுப்பியது என்று பழியைத்தானே ஏற்றிக்கொண்டான் பரதன். இதுதான் ஸ்ரீவைஷ்ணவ லட்சணம் என்று பெரியவர்கள் அருளுவார்கள். மற்றவர்கள் ஸ்ரீவைஷ்ணவர்களாகிய நம்மை வைத்தாலும் நாம் அவர்களையும் சேவிக்க வணங்க வேண்டுமா? உள்ளனீ போதாய், உனக்கண்ண வேறுடையை கள்ளத்தனமாக எம்பெருமானையோ ஆச்சாரியனையோ அனுபவிக்கக் கூடாது. துணையோடு சென்றுதான் பகவத் அனுபவம் பண்ண வேண்டும். அப்படியிருக்கும் எங்களுடன் வராமல் நீ மட்டும் அங்கே தனியாக என்ன அனுபவித்து கொண்டு இருக்கிறாய்? எல்லாரும் போந்தாரோ போந்தார் போந்தெண்ணிக்கொள். கண்டோம் கண்டோம் கண்டோம், கண்ணிக்கிணியென கண்டோம் என்று கொண்டாடும் அளவிற்கு அனைவரும் பாவை நோன்பிற்கு வந்துள்ளனர். அவர்களை தொட்டு தொட்டு எண்ணி பார்த்துக்கொள். அவர்களை தொட்டு எண்ணுவதே ரசமாக இருக்கும். அதையும் இழந்து உள்ளேயே உறங்கிக் கொண்டு இருக்கிறாயே. வல்லானை கொன்றானை, குவளையாபீடம் என்னும் யானையை கொன்றவனாக கிருஷ்ணனை, மாத்தானை மாத்தளிக்க வல்லானை, மாரிசன் ராவணனுடன் சேர்ந்து கொண்டு துஷ்டச் செயல்களை செய்தவன். ராவணன் அவனை அணுகி ஒரு மாயமான் உருவம் எடுத்துக்கொண்டு ராவணனை திசை திருப்புமாறு செய்ய சொன்னான். ஆனால் மாரிசன் அதை செய்யாமல் ராவணனுக்கு உபதேசம் செய்தான். கோபமடைந்த ராவணன், என் வார்த்தையை மீறினால் உன்னை கொன்றுவிடுவேன் என்று மிரட்டினான். ராவணனின் கைகளினால் மரணம் அடைவதைக் காட்டிலும் ராவணனை திசை திருப்பி ராவணனின் கையாலேயே மரணம் அடையலாம் என்று எண்ணி மாயமானாக வந்தான். அவனை எதிர்த்த தன்மையும் மாற்றியது ராவணனின் குணம். சிசுபாலன் ராஜபவனத்தின் பொழுதும் கிருஷ்ணனுக்கு முதல் மரியாதை கொடுப்பதை தடுக்க வேண்டும் என்பதற்கு 100 கடும் சொற்களால் கிருஷ்ணனை சாடினான். கேட்பார் செவிசொடு கீழ்மை வசுவிகளை வையும் சேர்ப்பால் பழம்பகைவன் சிசுபாலன். திருவடி நாற்பால் அடைந்த தன்மை அறிவாரே அறிந்ததுமே என்று அவனது மாற்றுக் கருத்தையும் மாற்றிவிடக் கூடியமாயவன் எம்பெருமான். எதிர்த்த தன்மையும் அழிக்கிறானே என்று எதிர்களை அழிப்பதில்லை. ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹா.